ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீ தொக்கு தான் செய்ய போகிறேன். என்ன தொக்குனா, திருக்க தொக்கு தான் செய்ய போகிறோம். திருக்க கருவாடு தொக்கு தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். திருக்க கருவாடு முள்ளே இல்லாத மீன்னா திருக்க மீன் தான். ஒரு எலும்பு மட்டும் தான் இருக்கும், நடு எலும்பு மட்டும், மற்றபடி முள்ளே இருக்காது. மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் மீன் குழம்பு சாப்பிட்டதில்லை, எனக்கு பிடிக்காத. வீட்டில் செஞ்சுருக்காங்க அம்மா, நான் சாப்பிட்டதில்லை. கருவாடு வேணால் சாப்பிடுவேன். ரசத்துக்குலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரசம், சாம்பார் இதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், பழைய சோறு இதுக்கெலாம் சூப்பர் டேஸ்ட்டு, நல்லாயிருக்கும். ஒரு கடாய் அடுப்பு வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானா, சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், பொடிசாக கட் பண்ணி, அதையும் சேர்த்து நல்லா வதங்கினோடனே தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் அன்றைக்கி. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம், ஏன்னா கருவாட்டிலே உப்பு இருக்கும். அதெல்லாம் உப்பு அதிகம் சேர்க்கக்கூடாது. வெங்காயம் தக்காளி மட்டும் உப்பு சேர்த்துட்டா போதும். அதிகம் சேர்த்தா உப்பு ரொம்ப கரிக்கும், அதெல்லாம் லைட்டாக சேர்த்தா மட்டும் போதும். எல்லாம் நல்லா வதங்கட்டும். கருவாடை ஃபஸ்ட்டே வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். அப்போ தான் அந்த மண்ணெல்லாம் இப்போ இருக்கும், அதெல்லாம் போயிடும். மண் அந்த அசடெல்லாம் வந்து வந்துடும். அதனால் ஒரு 5 நிமிஷம் வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கணும் கருவாடை. நமக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம். நம்ம காரம்லாம் நல்லா நிறையா சாப்பிடுவேன். அதனால் மிளகாத்தூள் நிறைய சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். காரமாக இருந்தால் பழைய சோறுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கருவாடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சுடுதண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கணும். அப்போ தான் மண் இந்த நரநரன்னு இருக்கும் திருக்க கருவாடில், அதெல்லாம் போயிடும். நீ பழைய சாதத்துக்கு தான் கருவாடு தொக்கு செய்கிறேன். இப்போ நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே போட்டிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். லைட்டாக மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். மசாலா நல்லா இறங்கட்டும் கருவாடில், அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா சூப்பராக இருக்குது. வாசனையே செம்மையாக இருக்குது. கருவாடு வைத்தாலே அந்த வாசனை செம்மையாக இருக்கும். பழைய சோறுக்கு தயிர் சாதத்துக்கெலாம் வேறு லெவல். இது அடிச்சுக்கா இதே இல்லை. ஒரு கருவாடை வச்சுக்கிட்டே சாப்பிட்றலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். நல்லாவே வெந்துருச்சு கருவாடு. ஏன்னா சுடுதண்ணியெலாம் ஊற வச்சுருக்கனால 5 நிமிஷம் நல்லா வெந்துடும். சீக்கிரமே வெந்துடும் கருவாடு. இது கரையும் கரையாது. நம்ம எப்படி போகிறோமோ அப்படியே தான் இருக்கும், கரையாது. மற்ற கருவாடு கூட கொஞ்சம் கரைஞ்சி போகும், இது நல்லா கரையவே கரையாது, அப்படியே தான் இருக்கும். தொக்கு ரெடியாகிடுச்சு. சூப்பரான திருக்க மீன் கருவாடு ரெடியாகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சூப்பரான டேஸ்ட்டு, வேறு லெவல், சூப்பராக இருந்துச்சு. பழைய சோறு கருவாடு செம்ம டேஸ்ட்டு. இதே மட்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.